बालाकृतेर्वटपलाशमितस्य यस्य ब्रह्माण्डमण्डलमभूदुदरैकदेशे तस्यैव तद्वरदहन्तकथं प्रभूतं वाराहमास्थितवतो वपुरद्भुतं ते। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 22வது பத்தியம். 20, 21 இந்த ரெண்டு பத்தியங்களில் அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி பத்தியம் பண்ணார். எப்படி எம்பெருமானான வரதன் யோகிகளுடைய முனிகளுடைய ஹிருதயத்தில் தியான தசையில் ஒரு மின்னல் கீற்று புதுசாக உண்டான கருத்த மேகம், அதை கர்ப்பமாக உடைய மின்னல் கீற்று, அது மாதிரி எம்பெருமான் காட்சியளிக்கிறான்னு சாதித்தார். அதே மாதிரி ஒரு சௌலபியத்தை, எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொன்னார். 21வது பத்தியத்தில் திருப்பார் கடலில் ஸ்லாகியே இதில் வேடிக்கையாக சொல்வான், மாமனார் ஆற்றுல இருக்கிறது ரொம்ப சௌக்கியமான ஒரு வாசம்னு. அதான் வியாக்கியானத்தில் காண்பிக்கிற திருப்பாற்கடல்ன்றது பிராட்டி அவதரித்த இடம். அப்போனா அது எம்பெருமானுக்கு மாமனார் ஸ்வசுர கிரக மாதிரி தான், ரொம்ப சௌக்கியமான இடமா. அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு அதையும் தாண்டி தன்னோட இருப்பிடம் பரமபதம், தமசப் பரஸ்பின்னு, அதையும் விட்டுட்டு சொந்தத்தையும் விட்டுட்டார், மாமனாரத்தையும் விட்டாராம். ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த அந்த கலையபரமிதம் சுஷீரம் சுசூக்ஷ்மம்னு எப்படி இந்த கரண கலையபரங்களுடைய இந்த சரீரத்தில் அதனுடைய அந்த குட்டி இடத்துல எப்படி இது வந்து உனக்கு ஒரு இடமாச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதே ஆச்சரியத்தை விபவ அவதாரத்தில் இப்போ கண்டினியூ பண்ணுறார். ரெண்டு அவதாரங்களை சொல்கிறார். ஒன்று வந்து வராக அவதாரம், அது நிச்சயமாக தெரியும். இன்னொன்று வந்து அவதாரம்னு சொன்னால் கூட அது என்னன்னு கேட்டால் அது ஒரு நிலை. சிருஷ்டி ஏற்படுறதுக்கு முன்னாடி, அதாவது பிரளயம் ஏற்பட்டுருது. பிரளயம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் எந்த விதமான வஸ்துவுமே இல்லை, வஸ்து வஸ்துவாக இல்லை. அப்போ பிரளய ஜலம் இருக்குது, எம்பெருமான் இருக்கான். அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே போச்சுன்னு கேட்டால் எல்லாம் அவனுடைய திரு உதரம் வயிற்றுக்குள்ளே ஏக தேசத்தில் எங்கேயோ போய் லக்னமாக ஒட்டின்னு இருக்கு. இதை நம்ம கன்சீவ் பண்ணி பார்க்குறது கஷ்டம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த ஆளிலையில் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி கிருஷ்ணன் ஒரு முக்த ஆக்ருதி, ஒரு பால ஆக்ருதி. பாலனாய் ஏழு குண்டு பரிவின்னின் ஆழ்வார் சொல்லிச்சு, ஆளிலை அன்னவசம் செய்யும் மன்னலார்னு சாதிக்கிறார். அது மாதிரி அந்த ஆளிலை எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த ஆளிலையில் ஒரு குழந்தை அந்த பாலகிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான். பட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டய சயானம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அத்வைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ துவைத்தியோ இல்லை நெய்யாயிக்கால் எந்த சித்தாந்தத்தை எந்த ஃபிலாசபியை சேர்ந்தாலும் அவள் எல்லாருமே மோகிச்சு போகிறது அந்த பாலகிருஷ்ணன் மேலே தான். மதுசூதன சரஸ்வதி மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர், துவைத சம்பிரதாயத்துலேயும் இருக்குது. அந்த மாதிரி சுவாமி அந்த அவதாரத்தை எடுக்கிறார். அந்த தோற்றத்தை மொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிண்டு அந்த பிரளய ஜலத்தில் ஒரு சின்ன ஆளிலையில் எம்பெருமான் படுத்துட்டுருக்கான், குட்டி உருவமாக. அதான் பாலகிருஷ்ணன். முன்னையே பார்த்தோம் நித்யோதித்தம் சாந்தோதித்தம்னு. அதில் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எம்பெருமான் தன்னையும் போகித்து கொண்டு தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைன்னு சொன்ன ஆனந்தத்துக்கு. இன்னொன்று வந்து தன்னை மட்டும், தன்னுடைய ஆகாரத்தை மட்டும் போகமாக, அதாவது அதிலேயே ஆனந்தித்து கொண்டு இருப்பதுன்னு. இப்போ இந்த நித்திய உதிதமாக இந்த கிருஷ்ணன் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே அவன் ஆனந்தப்படுறதுக்கு அவனுடைய விபூதியெல்லாம் சுருங்கி போய் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒட்டின்னு இருக்கு. அதான் அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன்னுடைய கால் கட்டை விரலையே சுவைச்சுன்னு இருக்கான், அதாவது தன்னைத்தானே சுவைத்து கொண்டிருக்கான். அதை நித்திய உதித்த ரூபமாக கூட பார்க்கலான்னு தோன்றுறது. சரி, இது ஒரு ஆச்சரியம். மொத்தத்தையும் அந்த குழந்தையானது விழுங்கிட்டு படுத்துட்டுருக்குன்னு. மறுபடியும் வராக அவதாரம் எடுத்தப்ப ஸ்ரீ பூஸ்துதியில் அனுபவித்தோம், வியோமாதி லங்கினி விபோ பிரளயாம்புராசௌ
வேஷந்த லேஷ இவ மாத்து மசக்கிய மூர்த்தேகன்னு சாதிச்சார். அதாவது எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்ப கோல வராகவன்னாய் நிலம் கொட்டடை கொண்டேன்தான் அவர் சாதிக்கிறார். மிகப்பெரிய உருவம் எடுத்தப்ப குட்ட மாதிரி எடுத்தான் கடல். அப்படின்னா எவ்வளோ பெரிய உருவம்னு இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ மொத்த பிரபஞ்சமும் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு உருவம். முதல் கேஸில் வந்து பார்த்தோம்னா மொத்த பிரபஞ்சத்தையும் எம்பெருமான் வயிற்றுக்குள்ளே எங்கேயோ ஏகதேசத்தில் அடைக்கணுட்டான். ரெண்டாவது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்குள்ளே இவன் வந்து திருப்பி அவதாரம் பண்ணி அதுக்குள்ளே அகப்பட்டுருக்கான். இது என்ன ஆச்சரியம்னு அழகாக சாதிக்கிறார். எதை தன்னுள்ள அடைக்கின்றானோ அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கான்னு இதுதான் அகடித்த கட்டணா சாமர்த்தியம்னு சொல்கிறோம். அப்படி இந்த இருபத்திரெண்டாவது பத்தியத்தில் அந்த வராக அவதாரத்தையும் அந்த வட்டபத்திர சாயியும் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இதில் வரதன்ற பதம் போட்டுக்க சம்போதனமாக வரதனே ஹந்த அப்படிங்கிறார். ஹந்தனை ஆச்சரியத்துக்காக சொல்கிறது. ஹந்த ஆச்சரியம் எதுன்னு கேட்டால் பாலாக்கிருத்தேகே வட்டபலாஷ மிதஸ்ய யஸ்ய பால ஆக்கிருத்திகி. ஆக்கிருத்திகின்னு சொன்னால் உருவம். பாலாக்கிருத்திகி அப்படின்னா பால இவ ஆக்கிருத்திகி சிறு குழந்தை போன்ற வடிவம். ஆக்கிருத்தேகேன்னு சொல்லிச்சு இது ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம். அதனுடைய பாலாக்கிருத்தேகன்னு சொல்லிச்சு அந்த முக்தாக்கிருத்தியாக இருக்கக்கூடிய வட்டபலாஷ மிதஸ்ய. வட்டபலாஷம் சொன்னால் வட்ட இலை, வட்ட விக்ஷத்தினுடைய அந்த இலை. மிதஸ்யன்னு சொன்னால் அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கு, அடங்கி இருக்கு. அதில் படுத்துட்டுருக்கக்கூடிய எஸ்ய. எஸ்யன்னு சொன்னால் எந்த உன்னுடைய, எது சப்தம், எஸ்ய தஸ்ய ஒரு பேர். எந்த உன்னுடைய அந்த உருவமானது அந்த அதாவது அந்த உருவத்தினுடைய உதர ஏகதேசே பிரம்மாண்ட மண்டலம் அபூத். உதர ஏகதேசம், உதரம்னா வயிறு, திருவயிறு உதரம். ஏகதேசம்னு சொன்னால் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல நடத்தும். உதர ஏகதேசன்றது உதரைக தேசம்னு எடுத்து இது சப்தமி ஏகவச்சனம். அந்த சந்தி உதர ஏக உதரைக அது விருத்தி சந்தின்னு சொல்லுவோம். உதரைக தேசே சப்தமி ஏகவச்சனம் உதரத்தினுடைய ஒரு ஒரு கார்னரில் பிரம்மாண்ட மண்டலம் அபூத். இந்த பிரம்மாண்ட மண்டலம்னு சொல்லிச்சு எத்தனையோ அண்டங்கள் சராச்சரங்கள் இருக்குது. அந்த பிரம்மாண்டங்களுடைய கூட்டம், மண்டலம்னா கூட்டம், அந்த பிரம்மாண்ட மண்டலமானது அபூத்னா இருந்தது. எந்த உன்னுடைய சிறு பச்சிளம் குழந்தையான உருவத்தில், உருவத்தில் கூட வயிறுன்றது அதில் ஒரு சின்ன இடம், அந்த வயிற்றில் எங்கேயோ ஒரு ஏக தேசத்தில் இந்த பிரம்மாண்ட மண்டலமானது இருந்ததோ தஸ்யைவ தேன்னு சொல்லிச்சு. தஸ்ய ஏவ தேனா உன்னுடைய, தவதே தஸ்ய ஏவன் சொன்னால் அதே உருவம் தான். அதாவது அந்த உனக்கே, அப்படிப்பட்ட உனக்கே உன்னுடைய அத்தம் வாராகம் வப்புஹு. அத்தம்னா ஆச்சரியமான, வாராகம்னு சொன்னால் வராக சம்பந்தி, வராக சம்பந்தின்னு அதுக்கு அர்த்தம். ஔதன்வத்தைன்னு பார்த்தோம் போன பத்தியத்தில், உதன்வத்தினுடைய சம்பந்தி ஔதன்வத்தை. அது மாதிரி இங்கே வராக இதில் சத்தித்த பிரயோகம், சத்தித்தம்னு பேருக்கு வராகத்துலேருந்து வந்தது தான் வாராக. அப்போ வாராகம்னா அப்போ வராக வடிவத்தை கொண்ட வப்புஹு. வப்புஹுன்னு சொல்லிச்சு சரீரம் அல்லது உருவம் அல்லது ஆகாரம். வப்புஹுன்றது நபும்சகலிங்கம், அதனால் வாராகம் வப்புஹு. அந்த வராக வடிவத்தை ஆஸ்தித்தவந்தகன்னு சொன்னால் ஆஸ்தித்தவந்தகன்னு சொன்னால் எடுத்துக்கொண்ட போதுன்னு அர்த்தம். ஸ்திதவதக, ஸ்திதவதகன்னு சொன்னால் ஆஸ்தித்தவான், ஆஸ்தித்தவான்னு சொல்லுவா. அது யுக்தவத்த பிரத்தியம். அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் தான் வந்து ஆஸ்தித்தவதக. எடுத்துக்கொண்ட போது தத்து கதம் பிரபூதம் ஹந்தன் சொல்கிறார். தத்துனா அதே அந்த பிரம்மாண்ட கூட்டம் இருக்கே, அண்டங்களுடைய கூட்டம் இருக்கே, பிரம்மாண்ட மண்டலம் இருக்கே, அங்கே எத்து இங்கே தத்து. கதம் பிரபூதம் ஜாத்தம்னு வச்சுக்கலாம், இல்லை அபூத்துன்னு இங்கே அதிகாரம் பண்ணிக்கலாம். கதம்னா எப்படி, பிரபூதம்னா அந்த இடத்துல போதிய அளவு, பரியாப்தம்னு அர்த்தம். எப்படி உனக்கு அது பத்தித்து அப்படின்னு கேட்குறார். முன்னாடி அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஹிருத தேசத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஆகாசம், சின்ன துவாரம், சுஷிரம், அது எப்படி உனக்கு இடாச்சுன்னு கேட்டார். இங்கே இங்கே வரைச்சி வேறு விதமான ஆச்சரியம். மொத்தத்தையும் வயிற்றுக்குள்ளே அடைக்கின்ற அதே அதுக்குள்ளே நீ போய் அடங்கிட்டியேன்னு அழகாக தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். இது எம்பெருமா, இது மாயையோ இல்லை மேஜிக்கெல்லாம் கிடையாது. மிச்ச பேர் சொல்கிற மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் இது எம்பெருமானுடைய ஒரு அகட்டித்த கட்டணா சாமர்த்தியம்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் சுவாமி இந்த அழகாக ரெண்டு நிலைகள், ரெண்டு ஆக்கிருதிகளை வச்சுட்டு சாதிக்கிறார். ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா வரத பாலாக்கிருத்தேகே வட்டபலாஷ மிதஸ்ய யஸ்ய உதரைக தேசே பிரம்மாண்ட மண்டலம் அபூத்
तस्यैव ते अद्भुतं वाराहं वपुः आस्थितवतः तत् कथं प्रभूतं हन्त वरद वरदने वरदराजने बालाकृतेः वटपलाशमितस्य यस्य பாலாக்கிருத்தேகன்னு சொன்னால் அந்த முக்தாக்கிருதி அந்த பச்சிலம் குழந்தை அதனுடைய அது எங்கே இருக்குது வட்டபலாஷம் இதஸ்ய வட்டபலாஷம்ன்றது வட்டபத்திர ஷாயின்னு சொல்கிறோமோ அந்த வட்டபத்திரம் அதில் அதிலேயே அடங்கி தாசி படுத்துட்டுருக்கான் அப்படி படுத்துக்கொண்டவனுடைய எஸ்ய எந்த உன்னுடைய உதரேக தேசே உதரேக தேசம்னு சொன்னால் திருவயத்திரக்கூடிய சிறு பகுதி வயிறு வயிறு ஃபுல்லாக கூட இல்லை வயத்துலேயும் ஏக தேசத்தில் பிரம்மாண்ட மண்டலம் அபூத் பிரம்மாண்ட மண்டலம் அபூத் அபூத்தான் இருந்தது பிரம்மாண்ட மண்டலம் சொல்லி கூட்டம் அது அண்ட சராசரங்கள்னு அந்த கூட்டம் இருந்தது இருந்ததோ தஸ்யைவத்தை அப்படிப்பட்ட உன்னுடைய அத்தம் வாராகம் அபு ஆச்சரியமான அந்த வராக அவதாரம் இருக்கு அதில் நீ வந்து ரொம்ப ஒரு விபு விபுனே சுவாமி சாதிக்கிறார் விபோகோன்னு பூஸ்துத்தியில் ஆஸ்திதவதக அப்படி எடுத்துக்கொண்ட போது உனக்கு தத்து தத்துனா அந்த பிரம்மாண்ட மண்டலமானது கதம் பிரபூதம் ஜாத்தம் எப்படி அது உனக்கு போதிய அளவுக்கு ஆயிற்றுன்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் இந்த 22வது பத்தியத்தில் அடுத்து வரக்கூடிய சில பத்தியங்களில் வேறு சில அவதாரங்களில் அனுபவிக்க போகிறார் எல்லாமே ரொம்ப அத்தியாச்சரியமான பத்தியங்கள் இதுதான் 22வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது